ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா. அப்படி இருக்கும் யார் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பு அண்ட் கௌதம் கார்த்திக் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்கிறாங்கங்க. அந்த படத்தை பற்றின அப்டேட் இப்போ வந்திருக்குங்க, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கீழே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டுடியோ க்ரீன் தயாரிப்பில் சிம்பு அண்ட் கௌதம் கார்த்திக் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ண இருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னட இயக்குனர், அவர் பேர் நாத்தன். அதாவது இவர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்டி அப்படின்னு ஒரு படத்தை வந்து இயக்கியிருக்காருங்க. அந்த படத்தோட தமிழ் வேர்ஷன் தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதாவது ஸ்டுடியோ க்ரீனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து 20வது தயாரிப்பு. அதனால் அதை பற்றின நியூஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னடத்தில் 2017வது வருஷத்தில் வந்து முக்டி அப்படிங்கிற படத்தை நம்ம நாத்தன் தாங்க இயக்குனார். அந்த படத்தோட ரீமேக் தான் சிம்பு அண்ட் கௌதம் கார்த்திக் பண்ணுறாங்க. இந்த படத்தில் அப்படி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கன்னட படத்தில் சிவராஜ்குமார் ஸ்ரீமுரளின் ரெண்டு நாயகர்கள் நடிச்சிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வேர்ல்டு தாதாவாக பண்ணியிருப்பார், இன்னொருத்தர் வந்து போலீஸ் அதிகாரியாக பண்ணியிருப்பார். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன கதை நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட கதையாகவே அமைச்சிருந்தாங்க. அந்த வகையில் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா, மேபி நம்ம சிம்பு வந்து அண்டர் வேர்ல்டு தாதாவாகவும் கௌதம் கார்த்திக் வந்து போலீஸ் அதிகாரியாகவும் செலக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட் வட்டாரங்க சொல்கிறாங்கங்க. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சிம்புவையும் ஆர்யாவையும் இணைக்கிறதா ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்யா வந்து எதனால் அவரை நீக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில, ஆனால் அவருக்கு பதிலாக நம்மளை கௌதம் கார்த்திக் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த காம்பினேஷன் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா எஸ்டிஆருக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி கௌதம் கார்த்திக்கும் ரொம்பவே அதிகமாக ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து ரெண்டு ஃபேன்ஸோட கூட்டணியும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் நான் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.